பிரித்தானிய சூப்பர் மார்க்கெட்டுகளில் உணவுப் பொருட்களின் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் பிரித்தானிய சூப்பர் மார்க்கெட்டுகளில் கோபி சாக்லேட் மற்றும் அத்தியாவசிய உணவு அல்லாத பொருட்களின் விலை உயர்வு கண்டுள்ளது இந்த மே மாதம் முதல் இந்த விலை உயர்வு கண்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இதனால் உணவுப் பொருட்களை உள்ளடக்கிய மளிகை கடைகளின் மொத்த பணவீக்கம் ஒன்பது சதவீதத்தை எட்டியதாக பிரிட்டிஷ் ரிட்டைல் கான்சோர்டியம் அறிக்கையிட்டுள்ளது புதிய உணவுகளுக்கான விலைகள் ஓரளவு குறைந்துள்ள நிலையிலும் காஃபி சாக்லேட் கொக்கோ போன்ற பொருட்களின் விலை மிக உயர்ந்துள்ளது வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்தும் வகையில் உணவுப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று இங்கிலாந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது இதனால் ஏப்ரல் மாதம் பதினைந்து தசம் ஏழு சதவீதமாக இருந்த ஒட்டுமொத்த உணவு பணவீக்கமும் மே மாதம் ஒன்று முதல் ஆறு வரையிலான வாரத்தில் பதினைந்து தசம் நான்கு சதவீதமாக குறைந்துள்ளதாக பிஆர்சி மற்றும் நெயில்சென் ஐக்யூப் புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன இந்த எண்ணிக்கை உணவு பணவீக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட இரண்டாவது மிக உயர்ந்த விகிதமாகும் இதேவேளை எதிர்வரும் வாரங்களில் பிரித்தானியாவில் அடிப்படை உணவுப் பொருட்களான பால் மற்றும் பான் போன்றவற்றின் விலையை பிரதமர் குறைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரித்தானியாவில் பணவீக்கம் அதிகரித்ததை அடுத்து மக்களின் வாழ்க்கை செலவு அதிகரித்திருப்பதால் பெரும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றனர் குறிப்பாக பல்பொருள் அங்காடிகளிலும் மற்ற கடைகளிலும் உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்திருப்பதால் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பத்தினர் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளமை